ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஜுவல்லரி கலெக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து பர்சனலாக சப்ஸ்கிரைபர்ஸான உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் இதை மட்டும் பாருங்கள். நம்ம சேனலில் அரௌண்ட் வந்து 4500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 100 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்குது, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து உங்களோட ட்ரஸ்ட் அப்படின்லாம் வந்து நீங்கள் இந்த சேனலில் வந்து கண்டென்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணதுனால தான் நம்ம வந்து இன்றைக்கி 4500 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தேட். ரியலி இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இது என்ன சேனலில் இது எதுக்கு பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து சரி, நம்ம முடிஞ்சதை பண்ணுவோம், கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் அதுக்கு வந்து நீங்கள் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இல்லைனா இந்த சேனல் இல்லை, இங்கே நான் இல்லை, எதுவுமே இல்லை. அண்ட் நீங்கள் தான் எல்லாமே இந்த சேனலுக்கு. அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நம்ம வந்து இப்போ கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து கோல்ட் ஜுவல்லரி வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து வீடியோ ஷூட் பண்ண வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ் லைக் ஜிஆர்டி, லலிதாவில் வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. பட் கடைசியாக நான் போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கக்கூடாது. ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன் அப்படின்னு இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு 2-3 பீசஸ் வேணால் நீங்கள் எடுத்து காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி காமிச்சா நம்மளுக்கு வந்து வியூவர்ஸ்க்கு வந்து எந்த கலெக்ஷன்ஸுமே ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இந்த சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ சேனலாக தான் இருந்துச்சு. அண்ட் போக போக நானும் ஜுவல்லரி வீடியோஸ்லாம் போட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் கேட்டு தான் இந்த சேனல் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து யோசிக்கிறேன், என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சஜஷன் கேட்கும்போது அவங்க வந்து கேட்ஜெட் ரிவ்யூ ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் என் சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் சொல்கிறது தான் இந்த சேனலில் வந்து ஒரு கண்டென்ட்டாக வரப்போகுது. அதனால நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இருக்கிறது வந்து பெங்களூரில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் அப்படின்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கல, ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஷாப்ஸு. அண்ட் இது போக நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விலாக்ஸ் நம்ம போடலாமா அப்படின்லாம் வந்து கோல்டுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய, நான் வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கெல்லாம் ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டேன். எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும். நான் வந்து ரொம்ப பாப்புலரான ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் லைக் ஜிஆர்டி, லலிதா, அப்புறம் கசானா, அப்புறம் கல்யாண், அப்புறம் பீமா, அப்புறம் வந்து மலபார். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸ்லேயும் போயிட்டு பெர்மிஷன் கேட்டேன். ஸோ அவங்க வந்து நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. நான் கேட்டு பெர்மிஷன் கேட்டதுலேருந்து இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. பட் யார்ட்டிருந்துமே எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எனக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் போடணும்னு ஆசை தான். பட் பெர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் இது போக வந்து இல்லை நம்ம பழைய மாதிரியே ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கலாமா, அப்படி இல்லை வந்து வ்ளாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போடலாமா அப்படிங்கிறத சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் இந்த சேனலில் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை பார்த்து ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். பபாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பை. ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். நம்ம இப்போ லலிதாவில் இருக்கக்கூடிய கோல்டு ஆங்கிலர் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு. அண்ட் இந்த வீடியோ கேட்டது வந்து அன்ஷோ, பிரியா, அப்புறம் வந்து நினிதா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோவாக வரும். இந்த கலெக்ஷன்ஸில் நான் வந்து கிட்ஸோட ஆங்கிலட்டும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே வந்து 8 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பெரியவங்களுக்கே நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 12 கிராம்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷனுமே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த பால் டைப்பில் வரக்கூடிய ஆங்கிலட் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 16 கிராம்ஸ் போல் வருது. இதுக்கு வந்து 13% வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நான் இன்றைக்கி கோல்டு ரேட் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கிலட் வந்து ஆல்மோஸ்ட் 1 சவரனில் வருது. அண்ட் இதுவுமே வந்து நமக்கு பட்டச்சைன் வரல. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டிசைனில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆங்கிலெட்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம காலில் போட்டோன்னா. இது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 21 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிலெட் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 13% வேஸ்டேஜ் வருது. அண்ட் இதுவுமே அதே மாதிரிப்பட்ட ஒரு டிசைனில் கொடுத்த ஆங்கிலெட் தான். நம்மளுக்கு வந்து கிராம்ஸ் தான் டிஃபர் ஆகும். அண்ட் இது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 23 கிராம்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 24 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. 3 சவரனில் நம்மளுக்கு 1.5 சவரனில் வரும் அந்த ஆங்கிலெட்டு. அண்ட் இந்த ஆங்கிலெட்டுமே பார்க்குறதுக்கு அதே டிசைனில் தான் இருந்துச்சு. நான் சொன்னதில் நம்மளுக்கு கிராம்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே பெங்களூர் மாரத்தள்ளியில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரியோட கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். இது போகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆங்கிலெட் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 16 கிராம்ஸ் போல வருது. 13% வேஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே டிசைனில் தான் நம்மளுக்கு வந்து 12 கிராம்ஸ்க்கு நான் சொன்னேன்ல, ஸோ அதே இதுவும் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன்.
ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம இந்த ஆங்க்லெட்ஸ் எல்லாத்தையும் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 12 grams போல் வருது, 12.5 gram போல். ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஆங்க்லெட்டும் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 16 grams போல் வருது, ஆல்மோஸ்ட் 17 grams இருக்குது. அண்ட் இது நான் சொன்னல பேபிஸ்க்கான ஆங்க்லெட்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான ஆங்க்லெட். நம்மளுக்கு இது வந்து 10 gramsில் வருது, 13% பேசிஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டிசைன் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுவும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு, நம்மளுக்கு 8 gramsில் வருது. ஒரு ஆங்க்லெட் வந்து 4 gram இருக்கும். ஸோ இந்த ஆங்க்லெட்டும் நம்மளுக்கு வந்து பட்டை செயினில் பால் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 8 grams போல் வருது. இதுவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம காலில் போட்டோன்னா எந்த ஒரு டைம்லேயும் வந்து அந்த கண்ணி விட்டு போகிறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அண்ட் இந்த ஆங்க்லெட்டெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுதான் இது. நான் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணுறது வந்து 12 gramsுக்கு ஒரு ஆங்க்லெட் இருந்துச்சுல, ஸோ அந்த ஆங்க்லெட் தான் இது. நம்ம காலில் போட்டோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக வந்து அழகாக இருந்துச்சு. நான் அடுத்து காமிக்கிறது வந்து இது நம்மளுக்கு 16 gramsில் வந்துச்சுல, ஸோ அந்த ஆங்க்லெட் தான் இது. ரொம்பவே பார்வை அண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ஆங்க்லெட் பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் பெங்களூர் மாரத்தள்ளியில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்ச ஜுவல்லரி வீடியோஸ் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.